எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலே திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிப்பது என்று மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய தலைமை நிர்வாகக் குழுவிலே முடிவு செய்து அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மாண்புமிகு முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களை நேரில் சந்தித்து எங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றோம். இந்தியாவுடைய ஜனநாயகம், பன்முக கலாச்சாரம், அரசியல் சாசன சட்டத்துடைய மாண்புகள், சமூக நல்லிணக்கம் இவையெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருவது அவசியமாகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை மனிதநேய ஜனநாயக கட்சி வெறும் அரசியல் களமாக இதனை பார்க்கவில்லை. மாறாக ஜனநாயகத்துக்கும் பாசிசத்துக்கும் இடையிலான சித்தாந்த போராட்டமாக பார்க்கிறது. அந்த அடிப்படையில் இந்த முடிவை மனிதநேய ஜனநாயக கட்சி எடுத்திருக்கிறது. எங்களுக்கு இந்த கூட்டணியில் தமிழ்நாட்டிலே 39 தொகுதிகளையும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளையும் தந்திருக்கிறார்கள். 40 தொகுதியிலும் சமூக நீதி, ஜனநாயகம், மனித உரிமைகள், சமூக நல்லிணக்கம் ஆகியவற்றின் மீது நம்பிக்கை கொண்ட அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி எங்களுடைய தேர்தல் பரப்புரையை முன்னெடுத்து தமிழ்நாடு புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடுபளவிற்கு எங்களுடைய தேர்தல் பணிகளை அமைத்துக் கொள்வதாக நாங்கள் உறுதியேற்றிருக்கின்றோம். நாங்கள் வந்து அதிமுக ஆதரவு தெரிவிக்கலாம், தவறான செய்திகள். நாங்கள் உறுதியாக நாட்டுடைய ஜனநாயகம், பன்முக கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து இந்தியா கூட்டணி ஆதரித்திருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு முழுமையாக வேலை செய்ய உறுதியெடுத்திருக்கின்றோம். சரியா, கடந்த காலங்களில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் கோரிக்கை நிமித்தமாக மனிதநேய ஜனநாயக கட்சியை சந்தித்திருக்கிறது. அது கோரிக்கை நிமித்தமான சந்திப்புகள். ஆனால் தேர்தல் நிலைப்பாடு என்று வந்தவுடன் நாட்டுடைய பன்மை கலாச்சாரத்தையும் ஜனநாயகத்தையும் அரசியல் சாசன சட்டத்தையும் பாதுகாக்கக்கூடிய வலிமையான அணியாக இந்த அணியை கருதி இந்த அணிக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் அளித்திருக்கின்றோம். இப்ப வந்திருக்கிறோம், மாண்புமிகு தளபதியார் அவர்களிடம் நாங்கள் விரிவாக பேசியிருக்கின்றோம். இதில்லையா, இப்போது எங்களுக்கு வந்து தேர்தல் களத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதுதான் முதன்மையான நோக்கம். அடுத்தடுத்த பல்வேறு விஷயங்களை பற்றி தளபதி அவர்கள் எங்களுக்கு முடிவு செய்து எங்களுக்கான உரிய மரியாதை அங்கீகாரத்தை எதிர்காலத்திலே தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போது எங்களுடைய நோக்கம் பதவிகள் அல்ல, இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும், ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்க கேட்கலாம், பல பேர் இருக்கிறாங்களே, உங்களுடைய சாய்ஸ் வந்து இந்தியா கூட்டணி தான் சொல்லி கேட்கலாம். கடல் கொள்ளையர்கள் வர்றாங்க, அந்த கடல் கொள்ளையர்களை வீழ்த்தணும். கடல் கொள்ளையர்களை வீழ்த்துவதற்கு வந்து கட்டுமரத்தில் பயணம் செய்வதா, போர்க்கப்பலில் பயணம் செய்வதா என்ற ஒரு கேள்வி வருது. அந்த நேரத்தில் போர்க்கப்பலில் பயணம் செய்தால் மட்டும்தான் கடல் கொள்ளையர்களை வீழ்த்த முடியும் என்ற அடிப்படையில் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். நான் வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் உள்ளடக்கி சொல்றேன், நீங்க எப்படி வேணாலும் அதற்கு வந்து அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். போர்க்கப்பல் இந்தியா கூட்டணி, ஏன்னு சொன்னால் சித்தாந்த ரீதியாக வலிமையாக இந்த நாட்டுடைய ஜனநாயகத்துக்காக குரல் கொடுப்பது இந்தியா கூட்டணி. நாடு முழுக்க எல்லாருடைய மனநிலை என்னன்னு சொன்னோம்னா, மோடியுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும், இதற்கு வலிமையான மாற்று இந்தியா கூட்டணி என்ற ஒரு பார்வை கருத்து பரவலாக இருக்கிறது. அவற்றையெல்லாம் நாங்கள் உள்வாங்கியிருக்கின்றோம். மிக முக்கியமாக கடந்த 15 நாட்களாக பல்வேறு ஆய்வுகளை நாங்கள் எடுத்திருந்தோம். எங்களுடைய அலுவலகத்துக்கு தமிழ் சான்றோர்கள், சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், அறிஞர்கள் என்று பலரும் வருகை தந்து இத்தகைய ஆலோசனைகளை எங்களோடு கலந்து கொண்டார்கள். எல்லோருடைய ஆலோசனைகளையும் உள்வாங்கிதான் இந்த முடிவு எடுத்திருக்கின்றோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.